இந்த சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் சில அமைப்புகள் திடீர் திடீர் என்று சில பேர் தோன்றி சிகப்பு பச்சை வர்ணத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். இனிமேல் அவர்கள் அதுபோன்று யாராவது பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் சில அமைப்புகள் திடீர் திடீர் என்று சில பேர் தோன்றி புதிய தமிழகம் கட்சியினுடைய சிகப்பு பச்சை வர்ணத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். சிகப்பு பச்சை வர்ணம் புதிய தமிழகம் கட்சி 1997 டிசம்பர் மாதம் 15 தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட போதே அந்த கட்சி எங்களுடைய கட்சியினுடைய கொடியினுடைய வர்ணம் சிகப்பு பச்சை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதற்கு பிறகு 2-3 பேர் இந்த சிகப்பு பச்சை கொடியை பயன்படுத்த முனைப்பு ஏற்பட்ட பொழுதெல்லாம் நீதிமன்றங்களும் சென்று இது புதிய தமிழகம் கட்சியினுடைய வர்ணம், இந்த கொடி, எனவே வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் வழக்கு போடலாம் என்று மதுரை உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் கூட சில பேர் திடீர் திடீரென்று இந்த சேலத்திலே சில அமைப்புகள் ராசிபுரம் போன்ற நாமக்கல் போன்ற பகுதியில் பயன்படுத்துகிறார்கள். இனிமேல் அவர்கள் அதுபோன்று யாராவது பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். அவர்கள் பயன்படுத்தவும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அனுமதிக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும்.